பண்பாடு, கவி சாதுர்யம், வார்த்தை விளையாட்டு. நாம் தினந்தோறும் உபயோகப்படுத்துகிற வார்த்தைகளையே கவிகளும் உபயோகப்படுத்துகிறார்கள். ஆனாலும் நம்முடைய பேச்சிலே கிடைக்காத அலாதியான நயம் அவர்களுடைய எழுத்திலே உண்டாகிவிடுகிறது. நவரசங்களிலும் உயர்ந்த பக்தி பாவங்களிலும் உத்தமமான எண்ணங்களிலும் நம்மை கொண்டு போய் சொருகி ஆனந்தத்தை உண்டாக்குகிற சக்தி கவிகளுக்கு இருக்கிறது. அலங்காரம், இதை தமிழில் அணி என்று சொல்வார்கள். அப்படி அலங்காரம் பண்ணினால் எப்படி சுமாராக இருக்கிற பெண் கூட அழகாக ஆகிவிடுகிறாளோ, அதே மாதிரி இந்த கவிகள் நாம் சாதாரணமாக உப்புச்சப்பில்லாமல் உபயோகிக்கிற வார்த்தைகளையும் கருத்துக்களையும் தங்களுடைய சாதுரியத்தால் அலங்காரம் பண்ணி அழகான கவிதைகளாக, காவியங்களாக ஆக்கிவிடுகிறார்கள். உவமை, உள் அர்த்தம், துவனிக்க சொல்லாமல் சொல்வது, ரெண்டு அர்த்தத்தில் ஸ்லேஷை ஸ்லேடை பண்ணுவது என்பதாக பல நகைகளை போட்டு லலிதமான சப்தங்களை உடைய வார்த்தைகளால் தலைவாரி புடவை கட்டி கவிதை கன்னிகையை நல்ல சௌந்தரியவதியாக செய்துவிடுகிறார்கள். அதனால் கவிதையை அழகுபடுத்தும் விதிகளை தரும் சாஸ்திரத்துக்கு அலங்கார சாஸ்திரம் என்றே பெயர். தமிழிலும் உவமை அணி, ஸ்லேடை அணி என்றெல்லாம் அணி என்றே சொல்கிறோம். தமிழில் உள்ள அணி நூலுக்கு தண்டி அலங்காரம் என்றே பெயர். தண்டி என்பவர் 1200 வருஷத்துக்கு முந்தி காஞ்சிபுரத்தில் இருந்த சம்ஸ்கிருத கவி. கவிதா சாஸ்திரத்தை பற்றி சம்ஸ்கிருதத்தில் காவ்யாதர்ஷம் என்ற புஸ்தகம் எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தை பேஸ் பண்ணி பெரும்பாலும் அதையே தழுவி 800 வருஷத்துக்கு முன்பு தமிழ்நாட்டில் ஒருவர் எழுதியதுதான் தண்டி அலங்காரம். கவிகள் அழகுபடுத்துவதில் ரெண்டு தினசு அபிப்பிராயங்களின் உயர்வினால் அவற்றை வெளியிடும் வார்த்தை நயத்தால் நம் நெஞ்சை தொடும்படி, உள்ளத்தை உருக்கும்படி கவிதை பண்ணி அதனால் படிக்கிறவனும் உத்தமமான உணர்ச்சிகளை பெறும்படியாகவும் உயர்ந்த கருத்துக்களை சிந்திக்கும்படியாகவும் செய்வது ஒன்று. இன்னொன்று, வார்த்தைகளை சப்தங்களை விசித்திரமாகவும் வினோதமாகவும் சொல்லி விளையாட்டு பண்ணி நாம் அதில் பிரமித்து குதூகலித்து சந்தோஷப்படும்படி செய்வது. இதிலே மனசை உருக்கும்படியாகவோ அறிவில் நமக்கு சாஸ்வதமாக உயர்வு தரும்படியாகவோ எதுவும் இருக்காது. ஆனாலும் ஒரு அபிப்பிராயம் நம் மனசில் நன்றாக பதிவதற்கு இது உதவுகிறது. அதோடு கூட வார்த்தையை வைத்து கொண்டு கவிகள் என்ன வித்தை பண்ணியிருக்கிறார்கள் என்று பார்த்து ரசிக்கிற போது அநேக வேடிக்கை வித்தைகளை பார்த்து நம்முடைய வாழ்க்கை கஷ்டங்களை மறந்து ஆனந்தப்படுவது போன்ற ஒரு இன்பம் ஏற்படுகிறது. அதனால் மகா கவிகளும் கூட அபூர்வமாக அங்கங்கே இப்படிப்பட்ட வார்த்தை விளையாட்டுகளை, வேர்ட் பிளே என்றே இங்கிலீஷிலும் சொல்வதை செய்திருக்கிறார்கள். ஒரு அர்த்தமும் சரியாக தெரிவிக்க தெரியாமல் கண்ணா பின்னா என்று நாம் வார்த்தைகளை சொல்கிறோம் என்றால் அதே வார்த்தைகளை அவர்கள் நூத்தனமாக அர்த்தம் கொடுக்கும்படி சொல்வதை பாராட்டத்தானே வேண்டியிருக்கிறது. அதனால் இவற்றுக்கு சித்திரக்கவிதை என்று பெயர் கொடுத்து வைத்திருக்கிறது. சித்திரக்கவிதையில் வார்த்தை விளையாட்டால் அர்த்தத்தில் சாதுர்யம் செய்வதை அர்த்த சித்திரம் என்றும், சப்த ஜாலம் மட்டும் செய்வதை சப்த சித்திரம் என்றும் சொல்வார்கள். பண்பாட்டை குறித்த விஷயங்கள் அநேக உரைகளில் விரவி வந்துள்ளன. குறிப்பாக காந்தர்வ வேதம் என்னும் உரையை இப்பகுதியிலும் கொள்ளலாம்.